பறவைகள் பின் சென்று காணோம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து ஒன்றன்னை பிறவிப் பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒளிய ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பின்னால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் ரெம்பாவாய். விளக்கம்: குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கிறப்ப நமக்கு வந்து கண்ணனுக்கு வந்து ஏதோ ஒரு குறை இருந்துச்சு போலவும் இப்போ அது தீர்ந்து விட்டது போலவும் வந்து நினைக்க தோணுது. அவனுக்கு வந்து என்ன குறை அப்படின்னா, ராமாவதாரத்தில் வந்து ராமர் பட்டாபிஷேகம் நடந்தப்போ இந்திர கோலத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல் அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபலி, காஷ்யபதர், காத்யாவனர், கௌதமர், விஜயர் அப்படிங்கிற அந்த முனிவர்கள் எல்லாம் வால்மீகி ஏதோ ஒரு ஆர்வத்தில் எழுதிட்டார். ராமருக்கு வந்து இது ஒரு குறையாகவே இருந்திருக்கு. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் அப்படிங்கிற பட்டம் பெற்ற நம்ம வந்து தம்பியை வந்து ஜெயித்தோம், அப்படிப்பட்ட கீழான இந்திரனை நம்ம வந்து வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே. அது மட்டும் இல்லை, கௌதமரோட மனைவி அகலிகையோட தப்பாக நடந்தவனாயிட்டே இந்த இந்திரன், அவனோட போய் நம்மளை ஒப்பிடலாமா அப்படிங்கிற குறை வந்து இருந்து தான் அவருக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் வந்து இந்திரன் வந்து தனக்கு செய்த பூஜையை வந்து அந்த ஆயர்கள் வந்து நிறுத்திட்டாங்க இல்லையா, அதனால ரொம்ப கோபமடைஞ்சு அவர் வந்து மழை பெய்த வச்சார்ல, ரொம்ப பயங்கரமான மழை. அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணார், கோவர்த்தனகிரி மலையை தூக்கி மக்களை வந்து காத்தார். அப்போ வந்து இந்திரன் வந்து கண்ணனோட காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டார்ல. அப்போ வந்து இந்த கதையை தான் இதில் சொல்கிறாங்களாம், ராமாவதாரத்தில் வந்து ஏற்பட்ட குறையை வந்து கிருஷ்ணாவதாரத்தில் வந்து நீக்கிட்டாராம் கிருஷ்ணர். இப்படி பாடி வந்து ஆயர்குல பெண்கள் வந்து அவரை வர்ணிக்கிறாங்க. தேங்க்யூ.